நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய பறவை இனங்களை பார்த்திருந்திருப்போம். விதவிதமா வித்தியாசமான பறவைகளை நம்ம டெய்லியுமே பார்ப்போம். அதெல்லாம் பார்த்து அப்படியே பயங்கரமா ரசிச்சிருந்திருப்போம். அதை பார்க்கும் போதே அவ்வளோ பாசிட்டிவாகவும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். பட் அந்த மாதிரியான வித்தியாசமான பறவை இனங்கள்லாம் இப்ப பார்க்கவே முடியறதில்ல. இதுக்கு காரணம் இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா சிட்டுக்குருவி அப்படின்ற ஒரு பறவை இனம் இருந்துச்சு. அந்த இனம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே வருது. கிராமப்புறங்கள்ல கூட அந்த பறவைகளை பார்க்கவே முடியல. இவ்வளவு குட்டிய ஒரு பறவை இருக்குமா அப்படின்னு பார்த்து வியந்திருக்கும். பட் இப்ப அந்த பறவைகளை பார்க்கவே முடியல. அதுக்கு காரணம் செல்போன்ஸ் மூலமா வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூமி அப்படின்றது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் தான் அப்படின்னு 2.0 படத்துல சொல்லுவாங்க. பக்ஷி ராஜனா வந்து பறவைகளுக்காக குரல் கொடுத்திருந்திருப்பாரு அக்ஷய்குமார் அந்த படத்துல. அந்த மாதிரி ரியல் பக்ஷி ராஜன் ஒருத்தர் இருக்காரு நீலகிரி மாவட்டத்துல. அவர் தான் புகைப்பட கலைஞரான மணிமாறன் அப்படின்றவர். இந்த பறவைகள் பூமிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த பறவைகளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்றத தன்னுடைய புகைப்படம் மூலமா ஆவணப்படுத்திட்டு வராரு. நீலகிரியை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மக்களை மட்டும் இருக்கல, பறவைகளையுமே ஈர்த்திருக்கு. எஸ் நீலகிரிக்கு நிறைய பறவைகள் வெளிநாடுகள் இருந்து வரது வழக்கம். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 60% நீலகிரி மாவட்டம் வந்து காடுகளால சூழ்ந்திருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் நீலகிரி. இதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பறவைகள் இருக்கு. நீலகிரியுடைய பூர்வக்குடியை சேர்ந்தவங்களுக்கு கடவுளாதான் பறவைகளை பாக்குறதா புகைப்பட கலைஞர் மணிமாறன் சொல்றாரு. அவர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வித்தியாசமான பறவைகளுடைய வாழ்க்கை முறைய தன்னுடைய போட்டோஸ் மூலியமாவே ஆவணப்படுத்தி காட்டிட்டு இருக்காரு. விதவிதமான பறவைகளை ரொம்பவே கஷ்டப்பட்டு போட்டோஸ் எடுத்து அதனுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் சொல்ற விதமா அவருடைய போட்டோஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 198 பறவை இனங்களுடைய போட்டோஸை எடுத்து அதனுடைய லைஃப் ஸ்டைலையும் வந்து ஆவணப்படுத்தி காட்டியிருக்காரு. அதிலும் குறிப்பா சன்பேர்ட், நீல்கிரி ஃபிளை கேச்சர், ஒயிட் சீக் பார்பீட், கேனரி ஹெட் ஃபிளை கேச்சர், நீல்கிரி லாயிங் த்ரெஸ், ஆரஞ்சு எல்லோ ஃபிளை கேச்சர், இப்படி 198 பறவை இனங்களுடைய போட்டோஸ் எடுத்து அதனுடைய வாழ்க்கை முறையை ஆவணப்படுத்தி காட்டிட்டு இருக்காரு புகைப்பட கலைஞர் மணிமாறன் அவர்கள். அதாவது இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல குழந்தைகள் எல்லாருமே மொபைல் போன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதனால வெளியே என்ன நடக்குது, சுற்றுச்சூழல் என்ன இருக்குன்னு கூட இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெரியல. நம்ம எல்லாம் இந்த மாதிரி இயற்கை வளங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம். பட் இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் அதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. சோ அப்படிப்பட்ட குழந்தைகள் இந்த மாதிரியான பறவைகளுடைய வாழ்க்கை முறையும் அந்த பறவைகளுடைய முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சுக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில அவங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நோக்கத்துல அவர் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்கவே அவ்வளவு அட்ராக்டிவா இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்ரிஸ் ஒவ்வொன்றும் அவ்வளவு கதைகளை சொல்லுது. அவருடைய இந்த பணியை பார்க்கும்போது ரொம்பவே பாராட்டுக்குரியதாகவும் இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறுபடியும் வேற ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, signing off, this is RJ Gautam from Behind Oats.